ஹலோ நண்பா, இன்னைக்கு லியோ படத்துலேருந்து செகண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் என்ன போஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்க்காண்டி ஒரு தெலுங்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கன்னட ஆடியன்ஸ்க்காண்டி கன்னட போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்டேஜ் பிஸ்டல் டிசைனில் தான் இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டரில் கீப் கிளைமேட் ஃபைட் த பேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ல எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த போஸ்டரில் அதை கொஞ்சமாக மாற்றி கீப் கிளைமேட் ஹாட் யுவர் எஸ்கேப் இப்படி கொடுத்துருவாங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். இதுதான் இதுக்கான தமிழ் அர்த்தம். இது கூட நம்ம தளபதி காஷ்மீரில் இருக்க போர்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டரில் நம்ம தளபதியோட லுக்கையும் அவர் உட்காந்துருக்க பொசிஷனையும் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த போஸ்டர் பார்த்தா உங்களுக்கு டக்குனு எப்படி தோணுது? எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, மாஸ்டர் படத்தில் பவானியான விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பசங்களை அடிச்சு தூக்கில் தொங்க விட்டுருவாரு. அந்த பசங்க அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம தளபதி அவர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவாரு. அந்த லெட்டரை படிச்சதுக்கப்புறமா தளபதி எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாரோ அதே பொசிஷன் தான் இதுலேயும் இருக்கார். நம்ம நேற்று போட்ட வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம், பாஸ்ட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காண்டி நம்ம தளபதி அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இனிமேல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலை காஷ்மீரில் அவர் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வராரு. இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் திரும்பவும் ரகடாக மாற்றுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த காரணம் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது நம்ம த்ரிஷா அவர்களையும் அவங்க கூட இருக்க பொண்ணையும் தான். இந்த போஸ்டரில் என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லினா, இப்போ தளபதி அவர்கள் திரும்பவும் ரகடாக மாறுறதுக்கு பாயிண்டாக இருக்க போகிற இடம் தான் இந்த இடமா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி உட்காந்துருக்க பொசிஷன், அதுக்கு பின்னாடி யார் யாரோ ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வில்லன்ஸ் கேங் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களோட ஃபேமிலியான த்ரிஷா அப்படி இல்லைனா அந்த பொண்ணு இல்லை அவங்க ரெண்டு பேரையுமே கொலை பண்ணியிருக்கலாம். அது தெரிஞ்சு நம்ம தளபதி திரும்பவும் ரகடாக மாறுறதுக்கு ஒரு டேர்ன் பாயிண்ட்டாக இந்த இடம் இருக்குது. ஸோ இது எனக்கு இந்த போஸ்டரை பார்க்கும்போது தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூவி டீம்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாலு நாளைக்கு நாலு போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு ரிலீஸ் ஆன போஸ்டரில் என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே காஷ்மீரில் இருக்க நம்ம தளபதி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் நினச்சது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ரகடான தளபதியோட போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை பற்றி எந்த ஒரு ட்வீட்டையும் நம்ம ட்விட்டரில் போட்டாலும் அதோட சேர்த்து ஃபயர் ஐக்கானையும் ஐஸ் ஐக்கானையும் சேர்த்து தான் போடுவார். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ரொம்பவே சைலண்ட்டாக கூலாக இருக்கக்கூடிய ஒரு விஜய்னு நம்ம பார்க்கலாம். அதோட சேர்த்து ரொம்ப ஃபயரான ஒரு ரக்கடான விஜயையும் இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். ஸோ அந்த நாலு நாளில் இன்றைக்கி ரெண்டு நாள் முடிஞ்சு ரெண்டு நாளுமே நம்ம ஐஸ் அதாவது ஒரு கூலான விஜயை பற்றி போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ரெண்டு போஸ்டர் நாளைக்கும் நாளானிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதில் கண்டிப்பாக நம்ம ரகடான விஜய் அதாவது நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் வர விஜயை பற்றி தான் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போஸ்டர் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி லியோ அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் வர எல்லா படத்தோட அப்டேட்ஸையும் நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் சிமெண்ட் டச் பண்ணி வச்சுங்க.